ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கக்கூடிய காடை ஃப்ரை ரெசிபி. காடையை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. காடையை நீங்கள் முழுசாகவும் ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா நாலாவோ இல்லை ரெண்டாவோ வெட்டி நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ரெண்டு ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரமாக நல்லா ஊறிட்டு இருக்கிற அந்த காடையை எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். நீங்கள் நிறைய எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பெரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இந்த காடை ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓவர் குக் பண்ணிடாதீங்க, இது 4 to 5 minutes நல்லாவே குக் ஆயிரும். இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மேலே லெமன் புழிஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.